हेलो फ्रेंड्स वेलकम बैक टू नी वीडियो सो इन वीडियो नाम ये पी पेपर अब पाती नम चल आपसी अत सैनिंग और अप्डेट अभी कभी वीडियो पाकल अदरला बेसर्स एटिके मोहन बगान नार्थ ईस्टर्न यूनाइटेड अब हैदराबाद इवंबा पड़ सब ट्रांसफर न्यूसा नाम वीडियो पाकल आना वीडियो कंपा इंट्रस्टिंग स्किपन वीडियो कड़ी फुला पारें इोवा वीडियो को சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை எஃப்சியோட அப்டேட்டே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சென்னை எஃப்சி இந்த வாரம் தான் ஒரு அஃபிஷியல் ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத விட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான் சொல்லும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு நாலு ஃபாரின் பிளேயர்ஸை சைன் பண்ணியே ஆகணும். அந்த விதத்தில் அடுத்து என்ன சைனிங் பண்ணுவாங்க, டிஃபெண்டர் பண்ணுவாங்களா இல்லை அட்டாக்கிங்கில் ஏதாவது பிளேயர் சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பல்ஜித் கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஏதாவது சைனிங் அப்டேட் இருக்கா இல்லை யாரை பண்ணுவாங்க எந்த பொசிஷனில் பிளேயரை வாங்குவாங்க அப்படிங்கிற கேள்விலாம் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சென்டர் ஃபார்வர்ட் இல்லைனா ரைட் விங் அதில் ஏதாவது பிளேயரோட சைனிங்கை நீங்கள் நெக்ஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா அடுத்தது அட்டாக்கிங் தான் கண்டிப்பாக போவாங்க நம்ம சென்னை எஃப்சி. ஏன்னா டிஃபென்ஸில் நம்மளுக்கு தேவை சென்டர் பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் ஒரு பேக்கப், அப்புறம் வந்து ஒரு கோல் கீ. இதை தவிர அட்டாக்கிங்கில் நம்ம சென்டர் ஃபார்வர்ட் அப்புறம் ரைட் விங்கில் ஆளே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கே வாங்கி ஆகணும். அதனால் அடுத்த அப்டேட் இங்கே தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு லீக் பண்ண மாட்டாங்க, அது ரொம்பவே சீக்ரெட். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் பிளேயர்ஸ் வந்து இன்னத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பத்து பிளேயர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுலேருந்து யார் சைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணாலே போதும். பிளேயர்ஸ் யார் இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் 100% கன்ஃபார்மாக யாராலையும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்ல சைனிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஏடிகே மோகன் பகான் பிராண்டன் இன்மன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைனிங் முடித்த உடனே ஏடிகேல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7 ஃபாரினர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபாரின் கோட்டா பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த அவங்க பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எலுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் பிளேயர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் ஒரு இப்போதைக்கு நல்ல ஸ்குவாடாக தான் தெரியுறாங்க. ஐஎஸ்எலுக்கு ரெடியான ஸ்குவாட் மாதிரி தான் இருக்குது ஏடிகே மோகன் பகான் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹைதராபாத்தும் ஃப்ரான்ஸ் ஆண்டர்ஸா அப்படிங்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க. இவருக்கு வந்து வயசே 35 இவரையும் இப்போ சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஹைதராபாத்தோட ஃபேன்ஸ்க்கு இருக்கிற கேள்வி. இவர் வந்து ரூமரில் வந்திருந்தார், ஆனால் அப்பயே யாரும் இதை பற்றி பெருசாக பேசலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தன பிளேயர் இவர் இல்லை தான். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை தவிர எந்தளவுக்கு இவர் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரில. அதே மாதிரி எந்தளவுக்கு இவரை வந்து பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா அர்டானா சண்டனா மாதிரி ஒரு நல்ல ஐஎஸ்எல் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அவர் இருக்கும்போது இவர் சைன் பண்ணது ஒரு பேக்கப் தான் நமக்கு கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா சண்டானாக்கு உங்களுக்கே தெரியும் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு சீசன் மிடில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ இவர் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத்துக்காக எவ்வளோ கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சீசன் பார்த்தாலும் தெரியும். இருந்தாலும் ஹைதராபாத் இந்த சைனிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா கயாகாவை அஃபிஷியலாக ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎஸ்எல்ல பெரும்பாலும் சைனிங்ஸ் பண்ணாத டீம்னா அது நம்ம சென்னை எஃப்சியும் நார்த் ஈஸ்ட் தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து இப்போ ரீட்டர்ன் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணது அவங்க ஃபேன்ஸுக்கு உண்மையிலே குஷியாக தான் இருக்குது. ஸோ கயாகோ எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ரெண்டு சீசனாக ஐஎஸ்எல் விளையாண்டுருக்காரு. ஒக்பாய்ச்சா கூட விளையாடும் போது அவருக்கு வந்து ஒரு பிரகாசமான சீசனாக தான் இருந்துச்சு. போன சீசன் இன்ஜுரினால கொஞ்சம் விளையாடல, இருந்தாலும் விளையாண்டாரு, கேப்டன்சியும் பண்ணார் அவர் தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அசிஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அசமா ஜியான் இருக்கும்போது கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அவர் போனவுடனே டீம் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு, கோல்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணல, இவருக்கும் அசிஸ்ட்டே பண்ண முடியல தான் சொல்லணும். ஸோ இந்த சீசன் ஒரு நல்ல சென்டர் ஃபார்வர்டு வாங்கி இவர் நல்ல அசிஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது கேரளா பஸ்ஸஸ் நேத்தி ஒரு பிளேயரை அஃபிஷியலாக அனௌஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசென்டே கோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை 2 டீலில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக, நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் காலையில் வந்து மார்க்கஸ் வந்து ட்விட்டரில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் இவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அதில் நம்ம சென்னை எஃப்சியும் இருந்துச்சு. அதை பார்த்தோடனே நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாகிட்டாங்க. ஆனால் கேல்நவ் அவரை போட்டதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேபிஎஃப்சி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேல்நவ் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கஸ் ட்வீட் போட்டார். அதுக்கப்புறம் தான் கேரளா பேசஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க அஃபிஷியலாக. ஸோ மார்க்கஸ் லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பண்ணுற மாதிரியே பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் கேபிஎஃப்சி இந்த சைனிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இவர் நல்ல பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிளேயர் தான். இப்போ ஜோ விக்டர் ஹைதராபாத் எப்படி சைன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிளேயரும். லலிகாவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு. ஸோ நல்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பிளேயர் தான் வாங்கியிருக்காங்க கேரளா பேசஸ். போன வருஷம் டிஃபென்ஸில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. டிஃபென்ஸில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அட்டாக்கிங்ல இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சீசன் நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க.
பார்க்கலாம் அவங்கலாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க இல்ல லட்டு வாங்கிட்டு போறாங்களா அப்படிங்கறது நாம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் சோ அதே மாதிரி எஃப்சி கோவா பாத்தீங்கன்னா முகமது அலி அப்படிங்கற நம்ம இந்தியன் டிஃபண்டர் பாத்தீங்கன்னா ரீடெயின் பண்ணிருக்காங்க 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல இந்த நியூஸும் நேத்து தான் வந்து எஃப்சி கோவா ஆபீஷியலா அனௌஸ் பண்ணாங்க சோ இது நல்ல விஷயம் அவங்களும் ஒரு யங் பிளேயரை வந்து ரீடெயின் பண்ணிருக்கிறது சோ இதான் फ्रेंड्स இந்த வாரத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் மோஸ்ட்லி இந்த வாரம் நிறையவே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் சோ அடுத்த வாரமும் நிறைய வரும் அதுல நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம சென்னை எஃப்சி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்புறம் கேரளா பேசர்ஸோட ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் ஏன்னா அவங்க இன்னும் பாத்தீங்கன்னா கேர் ஹியூப்பர் ஆபீஷியல் அனௌன்ஸ் பண்ணல அந்த நியூஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க புரியல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ இதுல உங்களுக்கு எந்த ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு எது பிடிச்சிருந்துச்சு அப்படினு சொல்லி அதையும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் வந்து பார்த்து செஞ்சுக்கிறேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்மே கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு இந்த வாரம் நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா கேரளா பேசர்ஸ் இவ்வளவு சீக்கிரம் இந்த பிளேயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நான் எதிர்பார்க்கல நான் கேர் ஹியூப்பர் தான் இன்னைக்கு இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அது கொஞ்ச நாள் தள்ளி போவோம் நினைக்கிறேன் சோ அது எவ்வளவு சீக்கிரத்துக்கு அனௌன்ஸ் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து குஷியா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த நியூஸ் எப்போ வரும்னு சொல்லி சோ நான் இந்த மாதிரி இன்னொரு புது சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை